SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal on mega sutrula mun padivukku 8008 800 800. மார்கழி மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில் வரக்கூடிய மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை சூரியன் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது விருச்சகத்திலிருந்து மாறி தனுசுக்கு வரக்கூடிய மாதமே மார்கழி மாதம் 1ஆம் நாள். மார்கழி மாதத்தினுடைய விசேஷம் எல்லோருக்கும் நிறைய விஷயங்கள். எப்பொழுதும் மார்கழியில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வது, எந்த கோயிலுக்கு போகிறீர்களோ இல்லையோ தயவுசெய்து குலதெய்வத்திற்கு போய் நன்றி சொல்லுங்கள். ஸோ வரக்கூடிய தை மாதத்திலிருந்து வரக்கூடிய வருடங்கள் நன்றாக இருக்கும். இதுவரை காப்பாற்றிய இந்த வருடத்திற்கு உண்டான மார்கழி மாதம் வரை நன்றி சொன்னதாக இருக்கும். மார்கழி மாதம் ஞாபகத்தில் வைத்து கொள்வது மார்கழி 1லிருந்து 29 நாட்கள், 17/12/2023 முதல் 14/1/2024 வரை உள்ள ஆங்கில நாட்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். மார்கழி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள், எல்லா ராசிக்காரர்களும் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர். அதில் மார்கழி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு பண்ணுவது நன்மை. தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆட்படாதீர்கள். பிபி ப்ரெஷரை சரியாக பார்த்துக்கொள்ளும். பிபி ஷூட் ஆகாமல் இருந்தாவே நன்மை. மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக கவனம். அதிகமான அலைச்சல்கள் காணப்படும். அலைச்சல்கள் சமயத்தில் உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்கள். காரமான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு வயிற்றை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். ருசிக்கு போகாமல் பசிக்கு உணவாற்றக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மேஷராசிக்காரர்கள் மேலதிகாரிகளுடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். துர்கை வழிபாடு மிக முக்கியம். மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு முக்கியம். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் அதிக முக்கியம். சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவு மிக கவனமாக பார்த்துக்கொள்வது ரிஷபத்திற்கு முக்கியம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள், படிப்பு அனுகூலத்தை தரும். குடும்ப விஷயத்தில் கோட்டை விட்டு விடாதீர்கள். குடும்ப விஷயத்தில் ஆவேசப்படாதீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் அனுகூலத்தை கண்டிப்பாக தரும். தொழில் மூலமாக ப்ரமோஷன் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி, யூரின் மோஷன் போகின்ற இடத்தில் சிறிய கவனம். அலட்சியப்படுத்துவது சிக்கலாகிவிடும். விநாயகருடன் முருகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தில் உறவினர்கள் விஷயத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு நீங்கள் ஆட்படலாம். உறவினர்கள் விஷயத்தில் கவனம், கவனம், கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் கவனம் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சிவனை சரண்டர் ஆகிக் கொள்ளுங்கள். சிவனிடத்தில் கோபதாபம் வேண்டாம். சிவனை பிடித்து கொண்டு சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் அமைப்பில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். ஆனால் கண்டிப்பாக வயிற்று பிரபலம், ஹார்மோன் குறைபாடுகள், யூட்ரஸ் பிரச்சனை, பீரியட் சைக்கிள் பிரச்சனை பெண்களுக்கு கண்டிப்பாக காணப்படும். கடகராசியை சார்ந்த பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். கடகராசியை சார்ந்த அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு, பெரிய கௌரவம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு வயிறு கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு மிக முக்கியம். திருநாய்களுக்கு உணவளிப்பது அதைவிட விசேஷம். இரத்தத்தில் கோளாறுகள், இரத்தத்தில் தொற்று நோய்கள், பரவக்கூடிய நோய்கள், கட்டி கொப்பளங்கள் எல்லாம் தேவையில்லாமல் பார்த்துக்கொள்வது சிம்மத்துக்கு முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பண்புலகாக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விநாயகர் எல்லோருக்கும் மொத்தமாக இருந்தாலும் நீங்கள் விநாயகரையே சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு. ராசியில் கேது இருப்பதனால் காரிய சித்தி மாலை தினமும் 7 முறை கேட்க எல்லா விதமான சங்கடங்கள் மார்கழியில் தூக்கி போயிட்டு விடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம் 1 முறைக்கு 2 முறை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலம் தரப்படும். நீங்கள் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டீர்கள், ஆனால் எல்லோரும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் இருக்கிறதே, அதை தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் பெரிய சிக்கலாகிவிடும். தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பெருமாளே 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 என்று சரணாகதி அடையுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். பற்களை மட்டும் 1 முறை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள், யூடியூபில் போய் நல்ல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை வாயில் வைத்து தினமும் காகல் பண்ணி துப்பக்கூடிய அந்த பயிற்சியையே இந்த மாதத்திலிருந்தாவது தயவுசெய்து ஆரம்பிங்கள். ஆயில் புல்லிங் செய்ய 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 துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமெல்லாம் போய்விடும். இந்த மார்கழி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வயிறு, அஜீரண கோளாறுகள், கீழ் முதுகு தண்டுவடம், கால் முட்டி வலி பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ராகவேந்தரர் மகான் வழிபாடு, பாபா வழிபாடு போன்ற குரு வழிபாடு முக்கியம். ஏதாவது குருவை பிடித்து கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கிற எவனையாவது குருவாக பிடித்து விட்டு உயிரை வாங்கி கொள்ளாதீர்கள். மகான்கள் மிக முக்கியம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்பதனால் யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய காலகட்டம். எனவே நம்மளிடத்தில் வாழ்ந்து மகான்களாக மாறியவர்களை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். குருவின் பார்வை உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பண வரவு அனுகூலத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். நலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, உக்கரம் வீரம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் காயத்ரி தினமும் 7 முறை கேட்க 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 சுபிச்சம் தரும். முடிந்தால் நீங்கள் பிறந்த கிழமை வேளக்கிழமையாக இருந்தாலோ வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் மதியம் 1-2 மணிக்குள் தயிர் சாதத்துடன் எலுமிச்சை ஊறுகாயை தானம் கொடுக்க இந்த மார்கழி மாதம் ஏற்றத்தை தரும். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், தூக்கமின்மை, சண்டை சச்சிறு வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரை பற்றி யாரிடத்திலும் குறை சொல்லாதீர்கள். குறிப்பாக உறவுகளை நம்பி மோசம் போகாதீர்கள். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்க பயணங்கள் ஏற்றத்தி தரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசாதீர்கள். வேலையாட்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காளி வழிபாடு, உக்கர வழிபாடு, சூலினி வழிபாடு, பிருத்திங்கரா வழிபாடு என்று உக்கர தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். பெண் தெய்வ வழிபாடு, உக்கர காளியம்மன், உக்கர தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும்.
அடிவயிறு கழிவுகள் முதுகு தண்டுவடம் கவனம். எடுத்த காரியத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும். உடற்பயிற்சி மிக முக்கியம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தை தரும். தெய்வ மார்க்கம் மலைக்கோயில் பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்து அது சரியாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் மகர ராசிக்காரர்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பெருகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். விநாயகருடன் சிவன் பார்வதி வழிபாடு, வில்வ இலையை கொடுப்பது விசேஷம். தொழில் ஏற்றம் கண்டிப்பாக ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் இதய பகுதியில் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள் கவனம். பிபி சுகர் மிக மிக கவனம். பாதங்களில் சிறிய தொந்தரவுகள் பெரிதாகலாம். சோம்பல் அதிகமாகும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். கூடா நட்பு கேடு விளையும். பழைய பகைமைகளை பாராட்டி புதுமைப்படுத்தி கொள்வதும் அனுசரணையாக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் கோபதாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகருடைய அமைப்பு முருகருடைய வழிபாடு மிக மிக முக்கியம். விட்டுவிடாதீர்கள். குறிப்பாக முருகர் ஜோடியோக இருக்கக்கூடிய இடத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது விசேஷம் இந்த மார்கழி மாதத்தில். தொழில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்படும். தொழிலே இல்லாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போட்டு சுத்தக்கூடிய அளவு ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஒத்த தலைவலி சைனஸ் போன்ற பாதிப்புகள் மீன ராசிக்காரர்கள் கவனம். அலர்ஜியால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் அதிகரிக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்பட்டாலும் சோம்பலாக படுத்து கொண்டே இருக்க தோணும். தயவு செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள். சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இரவு சீக்கிரமே படுக்க போகக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி அதிகரிக்கும்.